கொரோனா பாதிப்பு காரணமாக அடுத்த ஆண்டிற்கான ஹஜ் பயணத்திற்கான ஏற்பாடுகள் தேசிய மற்றும் சர்வதேச வழிகாட்டும் நெறிமுறைகளை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற அடுத்த ஆண்டிற்கான ஹஜ் பயண ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் அடுத்த ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஹஜ் பயண ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியா மேற்கொள்ளும் முடிவுகளை பொறுத்தே அடுத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்று கூறினார் அதன் பின்னரே ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்ப நடைமுறைகள் மற்றும் இதர ஏற்பாடுகள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் யாத்ரீகர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியா மற்றும் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் கருத்தில் கொள்ளப்படும் என்று கூறினார் இதன் காரணமாக தங்கும் இடம் போக்குவரத்து சுகாதாரம் மற்றும் இதர வசதிகளில் மாற்றம் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நடப்பாண்டு ஹஜ் பயணம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பதிவு செய்திருந்த ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் பேருக்கு நேரடி வங்கிக் கணக்குகள் மூலம் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் சவுதி அரேபிய அரசும் போக்குவரத்து செலவான நூறு கோடி ரூபாயை திரும்ப செலுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி குறிப்பிட்டார் புதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்